வெல்கம் டு விஎம்ஆர் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, உங்களோட சுடிதாரை எப்படி டக் பிடிக்கிறது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ரெடிமேடாக எடுத்துகிட்டு வந்த சுடிதாரை நம்ம அளவுக்கு எப்படி தைக்கிறதுன்னு, நம்ம அளவு சுடிதாரை வச்சு அளவு எடுத்து தைக்கிறது எப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ரெடிமேடாக எடுத்து வந்த சுடிதாரை போட்டிருக்கோம், அது மேலே நம்மளோட அளவு சுடிதாரையும் போட்டு அதை எப்படி அளவு எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் வரைக்கும் எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு பார்த்து அளவு எடுத்துகிட்ருக்கேன். அதை கரெக்டாக பார்த்துக்கிட்டு அது வந்து ஒரு இன்ச்சு கூட வச்சுக்கிட்டு அந்த ஸ்லீவை கட் பண்ணிக்கணும். அந்த ஒரு இன்ச்சு எதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விடுறோம் அப்படின்னா, அந்த ஒரு இன்ச்சு வந்து நம்ம கையை வந்து நம்ம மடித்து ஃபோல்டு பண்ணி தைக்கணுங்கிறதுக்காக அந்த ஒரு இன்ச்சு வந்து விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி அந்த ஸ்லீவ் வந்து ரெண்டு பக்கமும் ரெண்டு ஸ்லீவும் ஒரே பக்கமாக வச்சு ஸ்லீவோட லென்த்து ஒரே மாதிரியே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அந்த ஷோல்டர்லேருந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆர்ம் ஹோல் ஜாயிண்ட்டையும் ஒன்றா வச்சு பிடிச்சிட்டு இப்போ ரெண்டையும் ஏற்கனவே கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்லீவ் அளவுக்கு இந்த சைடு ஸ்லீவையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அடுத்து நம்ம அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த சுடிதாரை சைடு தையலை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அந்த தையலை வந்து அது ரெடிமேட் சுடிதாருங்கிறதுனால அந்த தையல் சும்மா ஒரு தையல் தான் போட்டிருப்பாங்க, சும்மா நம்ம லைட்டாக இழுத்தாலே பிரிஞ்சிடும். அதுக்காக நம்ம வந்து ஏற்கனவே தையல் இருக்கிற தையலில் மேலே ஒரு தையல் நம்ம அடிஷ்னலாக போட்டு வச்சுக்கலாம். நமக்கு தையல் அவ்வளோ சீக்கிரம் பிரியாதுன்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து கையை ஃபோல்டு பண்ணி தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். கையில் நம்ம லைட்டாக மடித்து ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு, உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, நீங்கள் பட்டையாக போடுவீங்க அப்படின்னா பட்டையாக மடிச்சுக்கோங்க, இல்லை சின்னதாக மடிப்பீங்க அப்படின்னா சின்னதாக மடித்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு தான் நம்ம மடித்து தைச்சிருக்கோம். அது ரெண்டு மடிப்பாக மடித்து தையல் போட போகிறோம். லைட்டாக இழுத்து பிடிச்ச மாதிரி வச்சு தையல் அடிச்சோம்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக பக்காவாக இருக்கும். இப்போ நம்ம ஒன் சைடு தைக்க ஆரம்பித்தாச்சு, அதே தைச்சு முடிச்சுட்டு அடுத்த நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்லீவும் தைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டு ஸ்லீவும் தைச்சு முடித்தாச்சு. அடுத்து நம்ம ரெடிமேட் சுடிதாருங்கிறனால மேலே ஒரு தையல், எல்லா தையல்லையும் ஒரு தையல் சுற்றியும் ஒரு தையல் எக்ஸ்ட்ரா போட்டு அடிச்சுக்கலாம். அடித்து முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சுற்றியும் தையல் அடித்து முடித்தாச்சு. இப்போ வந்து கையோட லென்த்து பழைய சுடிதார் அளவு சுடிதாரோடைய அளவையும் ரெடிமேட் சுடிதாரோட அளவையும் வச்சு கை எந்த அளவுக்கு வேணும்னு பார்த்து அந்த அளவுக்கு நம்ம டக் பிடிச்சிக்கலாம். இந்த தையல் தான் நம்மளுக்கு மெயின். இப்போ நம்ம இந்த மாதிரி டக் பிடிச்சோம்னா தான் நம்மளுக்கு சுடிதார் வந்து ஃபிட்டாக கிடைக்கும். இப்போது நம்ம ஸ்லீவோட அளவை எடுத்தாச்சு, அந்த இடத்துல இருந்து ஒரு தையல் அடிச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து நம்ம ஆங்கோல் ஜாயிண்ட் வரைக்கும் ஒரு தையல் அடித்து நிப்பாட்டிட்டு ஜஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அளவு சுடிதாரை வச்சு ரெடிமேட் சுடிதாரில் ஒரு அளவு வச்சு பேனால் மார்க் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஜஸ்ட் அளவு எந்த அளவுக்கு வேணும், ரெடிமேட் சுடிதாருங்கிறதுனால அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதிலிருந்து கொஞ்சம் சின்னதாக நம்ம அளவு சுடிதாரை வச்சு நம்ம டக் பிடிக்கிறதுக்காக ஜஸ்ட் அளவு மார்க் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சு பிடிச்சிட்டு தையல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்து அந்த இடத்துல ஒரு மார்க் போட்டுட்டு அந்த மார்க்குக்காக நம்ம தையலை நம்ம கொஞ்சம் நம்ம ஆம் போல்லேருந்து கொஞ்சம் உள்ளே வளைஞ்ச மாதிரி நம்ம தையல் போடணும். வளைஞ்ச மாதிரி தையல் போட்டோம்னா தான் நம்ம கொஞ்சம் சுடிதார் ஃபிட்டாக அமையும். இப்போ நம்ம அந்த ஜஸ்ட் அளவு மார்க் பண்ணியிருக்க அளவுக்கு நம்ம கொஞ்சம் வளைச்ச மாதிரி அடித்து அந்த இடுப்பு பகுதி வர இடத்துல நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். நம்ம கீழே வரைக்கும் நெடுவாக அடிக்கணும், ஏன்னா அது ரெடிமேட் சுடிதார்னால் நம்ம ஒரு தையல் தான் இருக்கும், அதனால் ஃபுல்லாக அந்த லென்த்துக்கு ஒரு தையல் அடிச்சுக்கலாம்.
அடிச்சுட்டு அதே நம்ம இப்போ டக் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அது ஜஸ்ட் அளவுக்கு அந்த இடத்துல இன்னொரு தையல் போடணும். நம்ம எந்த அளவுக்கு கிராஸ் பண்ணி எடுத்துருக்கோமோ அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஒரு தையல் தலைகீழாக அப்படியே மாற்றி சுடிதாரை மாற்றி போட்டு அந்த கிராஸ் ஆன இடத்துல இருந்து ஒரு தையல் மறுபடியும் இந்த மாதிரி அடிச்சுட்டு ஸ்லீவ் கிட்ட வரும்போது கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி அந்த தையலை முடிச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் டைட்டாகவோ லூஸாகவோ இருந்தாலும் உங்களுக்கு டைட்டாக இருந்தால் அந்த ஒரு தையலை பிரித்து விட்டுட்டோம்னா கைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக கிடைக்கும். அதே மாதிரி மறுபக்கமும் நம்ம அடிச்சுக்கலாம். இப்போது அந்த சைடு நம்ம அடித்து முடித்தாச்சு, அதே அளவை வச்சு இந்த சைடு நம்ம தையல் அடிச்சுக்கலாம். அந்த மெஷர்மெண்ட் அந்த அளவுக்கு ஒரு தையல் அது ஆம் ஃபோல்ஸ் வரைக்கும் அடித்து நிப்பாட்டிட்டு நம்ம ஜஸ்ட் விட்டு கொஞ்சம் வளைச்சாமல் அடிச்சுக்கலாம். அந்த ஆம் ஃபோல்லேருந்து கொஞ்சமாக நம்ம ஒரு வளைவு மாதிரி தையல் இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபிட்டாக அமையும் சுடிதார். அந்த தையல் இடுப்புக்கிட்ட ரொம்ப உள்ளே போய் குச்சிடக்கூடாது. அடிச்சுட்டு நம்ம மறுபடியும் அதே போல் கட் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து நம்ம வளைச்சி தையல் அடிச்சிருக்கோமோ அந்த இடத்துலேருந்து திரும்ப ஒரு தையல் அடித்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அளவு சுடிதார அளவுக்கு நம்மளுக்கு ஃபிட்டாகவும் கிடச்சிக்கும் இந்த சுடிதாரம். இப்போ நம்ம வெளியில் கொண்டு கொடுத்து தச்சு வாங்கினோம்னா கடையில் முப்பதுரூவா 40 ரூபா பில்க்கு கேட்பாங்க. இது நம்ம வீட்டில் மிஷின் இருக்குன்னா நம்ம இது மாதிரி சிம்பிளாக தச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க.